ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ராஜா. நீங்கள் பார்த்துருக்கிறது லக்கி கேமிங். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, இன்றைக்கி பப்புள் எமோஜினிட்டு ஒன்று வந்திருக்கு. எமோஜி பப்புள்ஸ்னியும் இருக்கும், இல்லை பப்புள் எமோஜினியும் இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ பப்புள் எமோஜின்றது வந்து ஒன்லி சேர் பார்க்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் சேர் பார்க்கில் போய் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், அவங்க வீடியோக்கு ரெடி போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பப்ளிக் எமோஜி எதில் கொடுக்குறேன்னா, ஆர்பி 10ல் எனக்கு கிடைக்குது. ஸோ ஆர்பி 10 நான் இப்போ கலெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் ஒரு ஆர்னமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு பப்ளிக் எமோஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த ஆர்னமெண்ட்டு, எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் எமோஜி வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க கைஸ். எல்லா இது மாதிரி தான் அதில் பப்ளிக் எமோஜின்னு இருக்கும் பாருங்கள் கை. எமோட் பப்ளிக் எமோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இல்லை எமோஜினு சொல்கிறாங்க. ஸோ இது இதுதான், இது ஃபஸ்ட்டு இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் உள்ளே போய் எக்யூப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உள்ளே போய் யூஸ் பண்ண முடியும். இது வேறு ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணுற மாதிரி தான், லைக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஆர்னமெண்ட்டு இந்த நாள் வரையில் கொடுத்த சீசன்லேயே இந்த ஆர்னமெண்ட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். வேறு லெவலில் இருக்குது, கோல்டன் கலரில். ஓகே கைஸ், நம்ம அந்த பப்ளிக் எமோஜி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சேர் பார்க்கில் போய் காட்டுறேன். ஸோ இதுதான் சேர் பார்க். சேர் பார்க் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சேர் பார்க்கில் வந்துடுங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த ஆல்ரெடி இன்ட்ராக்டிவ் எமோட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை மாதிரிலாம் கிடையாது, இது தனியாக நீங்கள் எமோட் போடுவீங்களா, அதே இதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கைஸ். ஸோ நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், எப்போவும் வந்து எமோட் எப்படி போடுவீங்களோ அதே இதை கிளிக் கொடுத்து அதுக்கு சென்டரில் பாருங்கள், பப்ளிக் எமோஜின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்தாலே இப்போ தான் உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இதில். ஸோ நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எமோட் போடுற அந்த ஸ்மைலியை கொடுத்துட்டு சென்டரில் இருப்பாங்க எமோஜி பப்புள்ஸ், நீங்கள் அதை கொடுத்து உங்களுக்கு எதை கொடுக்குமோ அதை கிளிக் கொடுங்க, இப்படி வரும், அவ்வளோதாங்க கைஸ். இதுதான் எமோஜி பப்புள்ஸு, வேறு ஒன்றுமே கிடையாது. இது சென்டரில் எமோட் போடுறதுக்கு சென்டரில் டேப் பண்ணோன்னா உங்களுக்கு இது வரும், அதே இன்னொரு டைம் சென்டரில் டேப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எமோட் இதில் போயிடும். ஓகே கைஸ், இது எதுலெல்லாம் கிடைக்குதுன்னு நான் காட்டுறேன். ஃப்ரீயாக வந்து கிளான்லேயே கிடைக்கிறது, கிளானில் ஷாப்பில் போய் பாருங்கள். டோன்ட்டு ஒன்று இருக்கும் கைஸ், 3000 கிளான் பாட்டில் கைனுக்கு யூஸ் ஆகுது. கிளான் கைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து 3000 கொடுத்தானா உங்களுக்கு இது ஒன்று கிடைக்குது. இது ஃப்ரீயாக ஷாப்பில் கிடைக்குது. அதே மாதிரி இன்னும் ஆர்பி 10ல் கிடைக்குது. ஸோ ஆர்பி 10 அதுக்கப்புறம் ரெண்டு இதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கைஸ். ஆர்பி 10லேயும் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஆர்பி 25ல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது அதே மாதிரி இன்னொரு பப்ளிக் எமோஜியும் கொடுக்குறாங்க, அந்த எமோஜி வந்து 50ல் கொடுக்குறாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த சீசனில். ஸோ எப்படி யூஸ் பண்ணோம், பப்ளிக் எமோஜி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாங்க, மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நல்ல வீடியோ பண்ணலாம்.